வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல் இன் தமிழ் டிப்ஸ். நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் இந்த செயின் எவ்வளோ. வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல் இன் தமிழ் டிப்ஸ். நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் இந்த செயின் எவ்வளோ ஒரு கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். பச்சை கலராக இருக்குது, அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப மோசமாகவே இருக்குது இந்த செயின். இந்த செயினை நம்ம எப்படி வந்து பாலிஷ் பண்ணி புதுசு மேலே ஆக்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செயின் எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு நம்ம க்ளீனாக எடுத்துடலாம். அதை வாங்க நம்ம வீடியோவில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமன் எடுத்திருக்கேன், இதை நம்ம பாதி கூட நம்ம எடுத்துக்கலாம், போதுமானது. ஒரு பவுலில் இந்த லெமன் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். அதோடய சாறு எல்லாமே நல்லா அதில் இறங்குற மாதிரி அரை லெமன் எடுத்து புழிஞ்சிக்கலாம். நம்ம வந்து இதே வளையலோ இதை நெக்ஸ்ட்டு ஏதாவது நம்ம சேர்க்குறா இருந்தால் கூட, கம்மல் இந்த மாதிரி போகிறதா இருந்தால் நம்ம ஒரு லெமன் கூட நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புழிஞ்சாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்களா, இந்த செயினை வந்து இதுக்குள்ள நல்லா போட்டு நம்ம முக்கி எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் ஆகுது, நல்லா இதில் வந்து ஊறட்டும், நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் அதில் இருக்க கரை எல்லாமே போகும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. எந்த அளவுக்கு அதோடய கரை எல்லாமே வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். எந்த லெமன் வந்து எந்த கலராக இருந்துச்சு நம்ம ஊற்றும் போது, இப்போ வந்து என்ன கலராக மாறியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இந்த தண்ணியவே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த தண்ணி பாருங்கள், இந்த செயினில் இருக்க அழுக்கு எல்லாமே இதில் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. அந்தளவுக்கு அழுக்கு எல்லாமே படிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த செயினை வந்து இப்போவே நம்ம போட்டுக்கலாம், கழுத்தில் போட்டுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா பாலிஷாக இருக்குது, அந்தளவுக்கு கரை எல்லாமே போயிருக்கு பாருங்கள். அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ண பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பாலிஷ் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம அதை போட்டுறோம். அதுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடலாம், அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி நம்ம வந்து அடுப்பில் வந்து வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நான் அடுப்பில் வந்து வச்சுட்டேன், நல்லா தண்ணியை கொதிக்க விட போகிறேன். அது மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி போட்டிருக்கேன், பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு தெரியுதுங்களா. இப்போ வந்து நல்லா நம்ம இதை வந்து கொதிக்க விடலாம். நல்லா சிம்மில் வைக்காமல் நல்லா ஃபுல்லாக வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி வந்து எந்த அளவுக்கு கொதிக்குதுங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த அளவுக்கு நம்ம கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண, நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லாவே அந்த சூடு எல்லாமே போகிற அளவுக்கு இதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த செயினை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அந்த தண்ணியிலே இருக்கட்டும். தண்ணி வந்து ஆறிச்சு நான் கை விட்டு தான் எடுக்கிறேன். பாருங்கள், தண்ணி வந்து நல்லாவே ஆறி செயின் வந்து ஓரளவுக்கு நல்லா பாலிஷாக வந்துருச்சு. இதை நம்ம வந்து ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு, நம்ம எந்த பேஸ்ட்டு வேணால் எடுத்துக்கலாம். கோல்கேட் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட எந்த பேஸ்ட்டு இருக்கோ நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணுற பழைய ப்ரஷ் இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா க்ளீன் பண்ணலாம். நம்ம வந்து பேஸ்ட்டில் வந்து ப்ரஷ்ஷில் வந்து பேஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த பேஸ்ட்டை வச்சு இந்த செயினை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீனாகவே உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா அந்த இடுக்கில் எல்லாத்துலேயும் அழுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அழுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த இடுக்கில் இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதுக்காக தான் நமக்கு வந்து இந்த மாதிரி தேய்க்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டிங்கனாவே அதில் இருக்க கரை எல்லாமே போயிடும். இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சாச்சு. இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. இப்போ தண்ணியோட கலர் மாறிடுச்சு. நம்ம கையில் வச்சுருந்த பேஸ்ட்டும் அது நல்லா போயிடுச்சு பாருங்கள்.
பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பாலிஷா இருக்குன்னு பாருங்க. புது கடையில் வாங்குற செயின் மாதிரியே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். நான் காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம நல்லா அந்த தண்ணியோட ஈரப்பசை எல்லாமே போகிற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தூள் எடுத்துக்கிறோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து செயின் வந்து மஞ்சளாக இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்காக நான் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சத்தூளில் போட்டு நல்லா முக்கி எடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி முக்கி எடுத்துட்டிங்கன்னா நம்ம செயின் பார்க்குறதுக்கு நல்லா புத்தம் போது செயினாக தெரியும். அந்தளவுக்கு பாலிஷ் ஆகிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து அந்த மஞ்சளை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த செயினை வந்து மஞ்சளை வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்துட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் நமக்கு எந்த பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பவுடர் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடர் நல்லா கொட்டிட்டு இந்த பவுடரில் இந்த இதை வந்து நல்லா போட்டு தேய்ச்சி விட்டுலாம். இந்த பவுடர் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு எந்த பவுடர் இருக்கோ நம்ம அந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பேஸ்ட்டும் அப்படி தான், எந்த பேஸ்ட்டானது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மஞ்சத்தூள் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா கிளாத்தில் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருந்த செயின் வந்து எந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தந்திருக்கு, எந்த அளவுக்கு நல்லா புதுசாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் இது வந்து. இது நீங்கள் எல்லாருமே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.